சுவை தாட்டோம் வணக்கம். தனி சுவை யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம டேஸ்டியான வாழை மீன் வறுவல் எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அப்டுடேட் நோட்டிஃபிகேஷனுக்காக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது வாழை மீன் வறுவல் செய்கிறதுக்காக நான் முதல்ல மீனை கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேங்க. இப்போது அந்த மீன் கூட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா உறைஞ்சி தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா உறைஞ்சி அதில் தண்ணி சேர்த்து ஒரு வாட்டி மீனை நல்லா அலசி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த வாழை மீனில் பார்த்தீங்கன்னா அதோடய தோலில் சுணாம்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. அதோடு நம்ம சேர்த்து சமைக்க முடியாது. சுணாம்பெல்லாம் நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துட்டு தான் சமைக்க முடியும். இது மாதிரி தேங்காய் நார் எடுத்து நீங்கள் ஒவ்வொரு துண்டாக நல்லா தேய்ச்சி எடுத்தாலே அது ஈஸியாக வந்துடுங்க. அப்படி இல்லைனா ஏதாவது ரஃப்பான சர்ஃபேஸில் நம்ம தேய்ச்சாலே அது மேலே இருக்க அந்த சுண்ணாம்பு ஈஸியாக வந்துடும். இது மாதிரி எல்லா துண்டுகளும் நல்லா தேய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன் நான். இப்போது தண்ணி விட்டு ஒரு ரெண்டு வாட்டி நம்ம நல்லா அலசி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வாழை மீனை நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு. இப்போது நம்ம வாழை மீன் ஃப்ரை பண்ணுறதுக்காக தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல நான் குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக உப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 5 பல் பூண்டு நல்லா இடித்து சேர்த்துக்கிறேங்க. அடுத்ததாக கொஞ்சமாக புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணி 1 டேபிள்ஸ்பூன் அளவு ஊற்றிக்கிறேங்க. இப்போ ஊற்றிட்டு நம்ம மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாவை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு வாழை மீன் துண்டுகளையாக போட்டு அது மேலே நல்லா படுற மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா படுற மாதிரி நல்லா கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மீன்லேயும் நான் மசாலாவை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 அவர் நல்லா ஊற வச்சாச்சு. இப்போ நம்ம வாழை மீனை வறுத்து எடுத்துக்கலாம். முதல்ல அடுப்பில் தவா போட்டு தவா நல்லா சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் விட்டு தவா முழுக்க நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாயிடுச்சு. ஒவ்வொரு மீன் துண்டுகளையும் நம்ம எடுத்து தவாவில் போட்டுக்கலாம். இது மாதிரி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம மறுபக்கம் திருப்பி விட்டுக்கலாம். உடனே திருப்பினீங்கன்னா அப்படியே ஒட்டிட்டு வரும். அதனால் ஒரு 2 நிமிஷம் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போது இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுட்டு நல்லா ஒரு 3 நிமிஷம் விட்டுருங்க. அது பிறகு மறுபடியும் நம்ம இதே சைடுக்கு திருப்பி போட்டுக்கலாம். இது மாதிரி 2 வாட்டி போட்டு எடுக்கும் பொழுது உங்களுக்கு மீன் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிட்டு வரும். அவ்வளோதாங்க, டேஸ்டியான வாழை மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் எங்களோட தனிசுவை யூடியூப் சேனலோட மற்ற வீடியோஸை பார்க்குறதுக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தனிசுவை யூடியூப் சேனலை நீங்கள் இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக்கையும் கூட ஃபாலோ பண்ணலாம். நன்றி, வணக்கம்.